களையெடுக்கும் கருவி. புயிதி வயலில் களையெடுக்கும் கருவி. இந்த பல விதமான கருவிகள் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். அது இது ஒரு கருவி. இது வந்து பரம்பு சைக்கிள் திரும்பல தள்ளிட்டு போறது. ஒன்று சாந்து தட்டு மண்ணு தள்ளிட்டு போகலாம். அதாவது ஒரு ஏரியாவில் சாந்து தட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஏரியாவில் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்றரை பாண்டு மண்ணை தள்ளிட்டு போகலாம். இதில் இந்த நாலு ஹோல்ஸை கொண்டு போய் ஒரு ஹோல்ஸு, ரெண்டு ஹோல்ஸு, மூணு ஹோல்ஸு, நாலு ஹோல்ஸு, நாலு ஹோல்ஸையும் கொண்டு போய் சைக்கிளில் மாட்டிட்டுமா இது ஒரு கருவியாக மாறிடும். இதில் வந்து நம்ம தள்ளிட்டு போகலாம். அதாவது தரையில் உட்காந்துடும். தரையில் வந்து வீல் தான் உட்காரும், பரம்பு உட்காராது. பரம்பு வந்து மிதந்து போகிறதுக்காக நாங்கள் இந்த வீல் செக் பண்ணியிருக்கோம். இந்த வீல் வந்து மிதந்து போடும். அதாவது வீலை வந்து நம்ம அமுக்கும் போது, தரையில் அமுக்கும் போது ஓவர்லோடு அமுக்காமல் ஒரு 2 இன்ச் ஆழம் போன பிறகு இந்த பரம்பு வந்து மிதந்து தான் ஓடும். வீலில் தான் வந்து நமக்கு லோடு வரும். ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலும் லோடாகும், இந்த பரம்பு வந்து லோடாகாது. ஜேசிபி பக்கெட் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஜானு கொஞ்சம் குறையுது, 1 அடி அகலம், 1 அடிக்கு கூடவே இருக்குது. 13 இன்ச்சு இருக்கும், 13 இன்ச்சு இல்லை 14 இன்ச்சு இருக்கும். 1.5 சாந்து தட்டு மண், அதாவது பாண்டு மண், 1.5 பாண்டு மண்ணை அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து, மண்ணை தள்ளிக்கிட்டே வந்து நம்ம ஒரு இடத்துல அப்படியே ரிலீஸ் பண்ணோமா ரிலீஸ் ஆகிடும். கொட்டிக்கலாம். இதை வந்து எல்லா மண்ணையும் அள்ளிட்டு போய் பள்ளத்தை மேட்டாக்குறது, மேட்டை பள்ளமாக்குறது, சமப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அந்த சைக்கிள் ரிம்மில் மாட்டக்கூடியது. இந்த கருவி வந்து இதுவும் அதே போல தான். இப்போ வந்து இது வந்து பூமியில் உட்காரல, ஒரு வீல் வந்து ஃப்ரண்ட் வீலில் உட்காந்து லோட் ஆகிடும், இன்னொரு வீல் வந்து இந்த பக்கம் லோட் ஆகிடும். இதுவும் மிதந்து தான் ஓடும். இந்த பாருங்கள், ஒத்த விரலில் தள்ளுறேன் பாருங்கள், போது பாருங்கள். வீலில் தான் லோட் ஆகும், கீழே லோட் ஆகாது. இது வந்து இப்படி சாதாரணமாக நம்ம நேருக்கு நேராக தள்ளிட்டு போனோம், அதாவது 9 இன்ச்சு அகலம் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள அளவு வந்து அந்த 13-14 இன்ச்சு அகலம் வந்து நமக்கு இங்கே 9 இன்ச்சாக மாறிடும். 9 இன்ச்சு அகலத்துக்கு, அதாவது 1 ஜான் அகலத்துக்கு உள்ள மண்ணை தள்ளி 1 சைடாக விட்டுட்டு போகும். வண்டி வந்து நேராக போகும், ஆனால் மண் வந்து பாருங்கள் தள்ளிடுங்க, பாருங்கள் இந்த பாருங்கள் நேராக போகுங்களா, வண்டி தள்ளு வண்டி நேராக போகும், ஆனால் மண் வந்து 1 சைடாக வந்துடும். அப்படியே திருப்பி வந்து மண்ணை திருப்பி ஓட்டினீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கிற மண்ணை ஒன்றா சேர்த்துடும். 1.5 அடி அகலத்துக்கு உங்களுக்கு உயரமான ஒரு மண்மேட்டை உருவாக்கி தரும். ஆமாம், இது பரம்பு. இது 1 சைடாக மண் அடைக்கிறது. இது வந்து பரம்பு. முன்னோக்கி தள்ளினா மண்ணை தள்ளிட்டு போகும். பரம்பு ஜேசிபி பக்கெட் மாதிரி வச்சுருக்கோம். ரைட்டு, இப்படி பலவிதமான கருவிகளை ஒவ்வொன்றா ஒரு அறிமுகப்படுத்துகிறோம். இது வந்து கையில் இழுக்கக்கூடிய கருவியிலேயே வந்து பார் இழுக்கிறது, 2 சைடு மண்ணு தள்ளுறது,
அறிமுகப்படுத்துகிறோம். இப்படி பலவிதமான கருவிகள் அறிமுகப்படுத்துகிறோம். இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். 1.5 மாதம் தான் களை வெட்டி செய்கிறோம். இருந்தாலும் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ, உங்கள் ஐடியா சொன்னீங்களா கூட, உங்கள் யோசனையை சொல்லி உங்கள் யோசனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஐடியாவாக இருந்ததுன்னா உங்கள் யோசனைப்படியும் செஞ்சு தரோம். இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.